உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவா. புண்ணிய பூமியாம் பாரதத்தில் பிரிக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷமாக சைவமும் வைணவமும் நமக்கு கிடச்சிருக்க. எத்தனை மகான்கள், எத்தனை சாகித்ய கர்த்தாக்கள், எத்தனை அடியார்கள், கணக்கு பண்ண முடியுமா? ஒன்றா ரெண்டா? பாரதம் முழுக்க இந்த பக்தி எழுச்சி ஒரு மிகப்பெரும் எழுச்சியாக தெய்வத்தின் பூமியாக பாரதம் ஒளிர இங்கே தமிழ்நாட்டில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவதரித்த பூமின்னு தான் நம்ம தமிழ்நாட்டை கொண்டாடுறோம். ஆன்மீக பூமியை பேர்பட்ட ஆன்மீக புரட்சி எல்லாம் பார்த்து தெய்வத்தை நம்மளுடைய கை உள்ளங்கையில் காண்பித்து கொடுத்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவதரித்த பூமியில் 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே சிவபெருமான முழுமையாக தெரிந்த பலனை நமக்கு கொடுக்கும். ஏன்னா கடவுளே சொல்கிறான், நான் வேற நாயன்மார் வேற இல்லைப்பா, நானும் நாயன்மாரும் ஒன்று தான் அப்படிங்கிறேன். அப்படி பெரிய புராணத்தில் எவ்வளோ அழகாக இந்த 63 நாயன்மார்களையும் கொண்டாட, இந்த 63 நாயன்மார்கள் தொடர் பதிவுகளில் ஒரு ஒரு நாயன்மார்களையும் சுருக்கம் சுருக்கமாக அந்த நாயன்மார்களுடைய பெருமையை பார்த்தாலே நமக்கு சிலிர்க்கும், சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும். தொண்டை மண்டலத்தில் சைவ மரபில் வேளாண் குடிமக்கள் வாழ்ந்து வர அவர்கள் அற்புதமான மரபு சேக்குழாறு மரபு. அந்த குடியினுடைய தவப்பயனாய் அருண்மொழி தேவரும் அவருடைய தம்பி பாலராவாயரும் அவதரிக்க அருண்மொழி தேவர் குடிப்பெயரால சேக்குழார் அப்படின்னு சொல்லப்பட்டார். இந்த சேக்குழார் தான் அனபாய சோழனுக்கு மந்திரியாக இருக்க. பழுத்த சிவபக்தர் இவர். இவருடைய திறமையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மெச்சி தான் இவருக்கு உத்தம சோழ பல்லவன் அப்படிங்கிற பட்டத்தையே ராஜா கொடுக்குறான். இவர் சோழ நாட்டில் உள்ள திருநாகேஸ்வரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை பக்தியோடு வழிபடுகிறார். அங்கே நிறைய திருப்பணிகள் பண்ணுறார். மேலும் தன்னுடைய குன்றத்தூரிலையும் தன்னுடைய வீட்டிலையும் பெரிய சிவன் கோவிலே கட்டி திருநாகேஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சு ஒரு ஒரு நாளும் பூஜை எப்படி எப்படி பண்ணணுமோ அதை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செய்கிறார். அந்த காலத்தில் சமணம் தமிழ்நாட்டில் பரவ ஆரம்பித்த நேரம் அது. மக்களோட மனசெல்லாம் தடுமாறுறதை பார்த்த உடனே இவர் ரொம்ப மனசு வருந்தி ராஜாவை திருத்தி உண்மை நெறியில் நிற்க பண்ணணும்னு தீர்மானம் பண்ணார். அதுதான் நம்மளோட முதல் வேலை அப்படின்னு தீர்மானம் பண்ணி சேக்குழார் அரசர் பெருமானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் உள்ள இறைவனே தில்லைவாழ்ந்தனர்னு அடியெடுத்து கொடுத்து சிவபெருமானை பற்றி போற்றி இந்த சிவன் அடியார்களை பற்றி பாராட்டி திருத்தொன்ற தொகை திருப்பதிகம் பாடியிருக்கார். சிவபெருமானை பற்றி இல்லை, அடியார்களை பற்றி பாடியிருக்கார். அந்த திருத்தொண்டர்களுடைய வரலாற்றை திருநாரையூர் ஒரு பொல்லாப்பிள்ளையார் எடுத்து சொல்ல நம்பியாண்டார் நம்பி தொண்டர்களுடைய கதையை கொஞ்சம் விரிவாக அதையே பேஸாக வச்சு திருத்தொண்டர் திருவந்தாதிங்கிற நூலை பாடி கொடுத்துருக்கார். அந்த திருவந்தாதியை திருமுறை கண்ட ராஜராஜ சோழனும் சிவாலய தேவர் போன்ற பெரியவர்களெல்லாம் பாராட்டியிருக்கிறார்கள்னு எடுத்து எடுத்து சொல்கிறார் ராஜா. அப்படியா அப்படியாவான் ரசித்து கேட்க அப்போது சேக்கிழார்த்த சொல்கிறார், அப்பேற்பட்ட திருவந்தாதியை படித்து எனக்கு அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்குறா ராஜா. சேக்கிழார் அந்த திருவந்தாதியை படித்து அடியார்களுடைய பெருமை அழகழகாக கதை கதையாக சொல்கிறார். ராஜா அதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் அந்த பயன் கிடைக்கணும் அப்படின்னு சேக்கிழார்த்த சிவனடியார்களுடைய வரலாற்றை விரிவாக தமிழ் பெருங்காப்பியமாக தாங்கள் தந்துருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்க ராஜாவினுடைய ஆசையை அருள்மொழி தேவர் சரின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு வரார். அங்கு சிவகங்கையில் நீராடி திருக்கோவிலுக்கு உள்ளே வரார். சிற்றம்பலத்துக்குள்ள பெருமான அம்பலவாணன் அப்படியே உள்ளம் கசிந்தூருகி வணங்கி நம்பியாரூரருக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் அருளினது போல நீ எனக்கும் அருள வேண்டும் அப்பா, திருத்தொண்டர்களுடைய பெருவரலாற்ற நான் விரிவாக பாட, நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட நீதான் என்னுடைய வாக்கில் வந்து அமர வேண்டும்னு வேண்ட
சிவபெருமான் கூத்த பெருமானே வானத்தில் அசரீறி ஒலிக்கிறார். அதுதான் நம்ம முதல்ல பாடினது என்னன்னு, உலகெல்லாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்க, உலகெல்லாம் உணர்ந்தோதர் கரியவன் அப்படியே பொழுகிறார். தெளிவாழ் அஞ்சனர்கள்லாம் சந்தோஷப்பட்டு இறைவன் அணிந்திருந்த மாலையையே எடுத்து வந்து சேக்கிழாருக்கு சாற்றி திருநீரெல்லாம் கொடுக்க, இறைவன் உலகெல்லாம்னு அடியெடுத்து கொடுத்ததை கடவுள் வாழ்த்தாவே அமைச்ச 4286 பாடல்களில் நாயன்மார்களுடைய வரலாற்றை அப்படியே அப்படியே கொண்டு அழகைய சொட்ட சொட்ட அதுக்கு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பேர் வச்சா. காப்பியம் ரொம்ப அற்புதமாக முடிந்ததுன்னு ராஜா கேள்விப்பட்டு சிதம்பரத்துக்கு வரான். அருண்மொழி தேவரும் தில்லைவாழ் அஞ்சனர்கள் பெரியவர்கள் எல்லாரும் ராஜாவை வரவேற்க, ராஜா அருண்மொழி தேவருடைய அந்த 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 தீக்ஷண்யம், அந்த சிவவேட பொலிவையும், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த தேஜஸையும் பார்த்து அப்படியே சஷ்டாங்கமாக காலில் விழுந்தான். ராஜா எல்லாரையும் எல்லாரோடையும் கோவிலுக்குள்ளே வந்து இறைவனை வணங்கி நிற்க, அந்த சமயம் ராஜா நாம் உலகெல்லாம்னு அடியெடுத்து கொடுக்க சேக்கிழார் என்னோட அடியார்களுடைய பெருமையை விரிவாக பாடி ஒரு நூல் எழுதியிருக்கார், நீ அதை கேட்டு இன்புருக அப்படின்னு பெருமானே அசரீரி வாக்கு ஒலிக்கிறான். அப்படியே பெருமான் சொல்ற சொல் கேட்கிறது சிலம்பொலி சத்தம் கேட்கிறதா. ராஜா அகமகிழ்ந்தான். எனக்கு வேற என்ன வேணும், சிவபெருமானே ஞானத்தை வழங்கின உடனே தில்லைவாழ் அஞ்சனர்கள் திருத்தொண்டர் புராணத்தை சிவமூர்த்தமாகவே எண்ணி அர்ச்சனை பண்ணி மகிழ, அந்த புத்தகமே சிவன் அப்படின்னு ராஜா திருத்தொண்டர் புராணத்தை ரசித்து ரசித்து சுற்று யானை மேலே வச்சு சேக்கிழா பெருமானை உட்கார வச்சு பின்னாடி அமர்ந்து தன்னுடைய கைகளால் வெண்சாமரம் வீசறான். அதுதான் ராஜாவே ஆனாலும் அடியார்களை போற்றி பாதுகாத்த தேசம் இது அப்படிங்கிறது. ராஜாவே வெண்சாமரம் வீச யானை திருவீதிகளில் வலம் வர, அதுக்கப்புறம் அடியார்கள் பின்னாடி ஹரஹர ஹரஹரன்னு முழங்க திருவீதி இந்த திருவீதி உலா அப்படியே பார்க்கோரையெல்லாம் நெகிழ வைக்க சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தை பொன்னம்பலத்தில் சிவபெருமான் நடராஜன் ஆடல் வல்லன் முன்னாடி பண்ணுறார். ராஜா இந்த செயல் என்னோட முன்னோர்களுடைய தவப்பயன்தான், எனக்கு எனக்கு என்ன பாக்கியம் இருக்க முடியும், என்னுடைய முன்னோர்களுடைய தவப்பயனால் இது கிடைச்சதுன்னு சேக்கிழாருக்கு தொண்டர் சீர் பரவுவார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குற, வாழ்க வாழ்கங்கிற கோஷம் விண்டை முட்ட அனபாய சோழன் திருத்தொண்டர் புராணத்தை செப்பேட்டில் எழுதி முன்னாடி இருக்கிற 11 திருமுறைகளோடு சேர்த்து ரொம்ப அழகாக வைத்து 12 திருமுறை ஆக்கினார். சேக்கிழார் சிதம்பரத்தில் தங்கி சிவனடியார்களுடைய பெருமையை விடாமல் நினைத்து 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 உள்ள முருகி தவநிலையை மேற்கொண்டு சிற்றம்பலமுடையாருடைய திருவடியே அடைந்தார். இந்த சேக்கிழார் பெருமானுடைய பெருமை நமக்கு எப்பேற்பட்ட நாயன்மார்களுடைய பெருமையெல்லாம் கிடைச்சிருக்க வரிசையாக பார்க்க போகிறோம். எத்தனை நாயன்மார்கள், 63 நாயன்மார்களுடைய பெருமையே பெருமை இல்லையா. அதிபதி நாயனார், அப்பூதி அடிகள், அமர்நீதி நாயனார், அறிவாட்டாரையர், ஆனாய நாயனார், இசை ஞானியார், மெய்ப்பொருள் நாயனார், இயற்பகையார், இளையான்குடி மாறனார், ருத்ரபசுபதியார், எரிபத்த நாயனார், ஏயர்கோன் கலிக்காமர், ஏனாதிநாதர், ஐயடிகள் காடவர்கோன், கணநாத நாயனார், கணம்புள்ள நாயனார், கண்ணப்ப நாயனார், கலிய நாயனார், கழற்றழிவார், காரி நாயனார், காரைக்கால் அம்மையார், கழற்சிங்கர், குலச்சிறையார், கூற்றுவர் நாயனார், கலிக்கம்ப நாயனார், குங்குலிக்கலையார், சடையநாயனார், சிறுத்தொண்ட நாயனார், கோட்சிங்க சோழன், கோட்புலி நாயனார், சக்தி நாயனார், சிறுத்துணை நாயனார், சக்தி நாயனார், சோமாசி மாறர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார், திருநாளை போவார், திருஞான சம்பந்தர், தண்டியடிகள் நாயனார், சாக்கிய நாயனார், நமிநந்தியடிகள், புகழ்ச்சோழ நாயனார், நின்றசீர் நெடுமாறன், திருநாவுக்கரச நாயனார், நரசிங்க முனையரையர், திருநீலகண்ட நாயனார், திருமூல நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாளர், மூர்த்தி நாயனார், முருக நாயனார், முனையாடுவார் நாயனார், மங்கையர்க்கரசியார், பெருமுழலை குறும்பர், மானக்கஞ்சாரர், பூசலார் நாயனார், நேச நாயனார், முருக நாயனார், புகழ்துணை நாயனார், வாயிலார் நாயனார், விரண்மிண்ட நாயனார், இளங்கழி நாயனார்னு இந்த 63 நாயன்மார்களுடைய பெருமையும் வரிசையாக பார்ப்போம். வான்முகில் வழாது பீக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்கமேன்மைக்குள் செய்வ நீதி மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.